ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். பருப்பே இல்லாத உடனடி சாம்பார் ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ஒரு அற்புதமான சுவையில் இருக்குங்க. நம்ம ரோட்டு கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இப்போ குக்கரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் பூண்டு பல்லும் சேர்த்துருக்கேன். நம்ம சாம்பார் பொடி வரமிளகாவும் சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி வந்து 1/2 லிட்டர் சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வச்சிடலாங்க. இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம், விசில் கட் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம இப்போ மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா. இப்போ கடாயை சூடுபடுத்தி சாம்பார் தாளிக்க ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, வரமிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த வெங்காயம் தக்காளி குக்கரில் போட்டு அவிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ கூட சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்ச நம்ம கடைஞ்சி வச்ச வெங்காயம் தக்காளி தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கம கமன் வாசனையாக இருக்குங்க சாம்பார் பொடி சேர்த்தது. இப்போ இதில் நம்ம இந்த முக்கியமான சீக்ரெட்டே இதுதாங்க. ரோட்டுக்கடை சாம்பாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அதில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்க்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்து உடனே கலந்து கொடுத்துக்கோங்க, எல்லாம் கட்டி பிடிச்சிரும். இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தாடியும் சேர்த்துக்கலாம். நல்லா கம கமன வாசனையோடு ரோட்டுக்கடை பருப்பு இல்லாத உடனடி இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட இட்லியோட சுட சுட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நம்ம இட்லி சாம்பார் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பருப்பு இல்லாத நேரத்தில் இல்லை டைம் இல்லாத நேரத்தில் நமக்கு குயிக்காக 10 நிமிடத்தில் இந்த இட்லி சாம்பாரை செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் இது போல் இட்லி சாம்பார் ரெசிபி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.